الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபாவு தாபிஈன்கள், ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே யாத்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையினை பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டு முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாய் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவின்றுள்ளார்கள், யார் என் மீது தினமும் 1000 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ, டெய்லி 1000 டைம்ஸ் ஸலவாத் கூறுகிறார்களோ, அந்த மனிதர் இந்த உலகத்தை விட்டும் எதுவரை மரணிக்க மாட்டார் என்றால், சுவர்க்கத்தில் தான் இருக்கக்கூடிய இடத்தை காணும் வரை அவர் மரணிக்க மாட்டார். அப்படி என்றால் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன்னால் சுவர்க்கத்தில் தான் இருக்கக்கூடிய இடத்தை ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கு காண்பித்து விடுவான். யாருக்கு? யார் தினமும் 1000 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ அந்த மனிதர்களுக்கு. எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிக அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறிய ஸலவாத்தோ பெரிய ஸலவாத்தோ, எந்த ஸலவாத் நமக்கு பாடம் இருக்கின்றதோ அந்த ஸலவாத்தை நாம் தினமும் ஓதக்கூடிய பழக்கத்தை நமக்கு மத்தியிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக வெள்ளிக்கிழமையுடைய தினங்களில் ஓதக்கூடிய ஸலவாத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. சந்தோஷப்படுவாங்க, இன்னாருடைய மகன் இன்னார், யார் சூழல்வா உங்கள் மீது சலவாத் சொன்னார். அப்ப எந்த உம்மத்துக்காக வேண்டி முழு வாழ்நாளும் கஷ்டப்பட்டார்களோ பாடுபட்டார்களோ அந்த உம்மத்தினர்களில் இருந்து வரக்கூடிய அந்த சலவாத்தை கண்மணி நாயகம் சொல்லவாக அலிஹி வசல்லம் மன்னவர்கள் சந்தோஷமான முறையில் ஏற்றுக்கொள்வார்கள், சந்தோஷப்படுவார்கள். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் சொல்லவாக அலிஹி வசல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தும் வஸலாமன் அலைக யா சையதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். இனிமேல் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அவனுக்கு சில கடமைகளை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். அந்த கடமைகளில் ஒன்றுதான் நல்ல விடயங்களை தானும் கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். தீய விடயங்களை விட்டும் தானும் தவிர்ந்து வாழ வேண்டும், மற்றவர்களையும் தவிர்ந்து வாழுமாறு நம்மால் இயன்ற அளவு முயற்சிகளை செய்ய வேண்டும். நல்ல விஷயத்தை தான் மாத்திரம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கு கூறாமல் இருப்பதும், தீய விடயங்களை விட்டும் தான் மாத்திரம் தவிர்ந்து மற்றவர்களை தவிர்க்காமல் இருப்பதும் கூட மார்க்கத்திலே அனுமதிக்காத ஒரு விடயம்தான். நல்லதை நாம செய்யறோமா? நாம் எதற்காக நல்லதை செய்கின்றோம், நலவை நாடுகின்றோம்? ரப்புடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும், இறைவனுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும். கபருடைய வாழ்க்கையில லேசான முறையில் கபர் அமைய வேண்டும், கேள்வி கணக்கு லேசாக வேண்டும், நாளை மறுமையில் ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும், சுவர்க்கம் நுழைய வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். இந்த நோக்கத்திலே
நாம் நம்முடைய ஏனைய சகோதரர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். தான் மாத்திரம் இவ்வாறு செய்யாமல் மற்றவர்களுக்கும் நல்லதை கொண்டு ஏற வேண்டும். தீயதை விட்டும் நாம் ஏன் தவிர்ந்து வாழ்கின்றோம்? அல்லாஹ்வுடைய அதாபை பயப்படுகின்றோம், கபருடைய அதாபை பயப்படுகின்றோம், நரகத்தினுடைய அதாபை பயன்படுகின்றோம். மிகவும் பயங்கரமானது என்பதை உணர்ந்து பாவத்தை விட்டும் தவிர்ந்து வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்கின்றோம். இந்த முயற்சியை நம்முடைய சகோதர சகோதரிகள், ஏனைய நண்பர்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நாம் செய்ய வேண்டும். இதுவும் நம் மீது கடமைதான். இந்த ஹைர உம்மத், சிறந்த உம்மத் என்ற அந்த படித்தரம் பட்டம் லேசாக நமக்கு கிடைத்தது கிடையாது. இந்த சிறந்த உம்மத் என்பவர்கள் நாளைய கியாமத்துடைய நாள்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்தினர்கள் சுவர்க்கம் நுழையும் வரை ஏழைய உம்மத்தார்களுக்கு சுவர்க்கம் நுழைய முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை வந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினர்கள் நுழையும் வரை சுவர்க்கம் நுழைய முடியாது. அவ்வளவு மகத்துவத்தை சிறப்புகள் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்தினர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அப்படி என்றால் இது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. எனவே இந்த உம்மத் என்பவர்கள் சிறந்த உம்மத் எதற்காக? நல்லதை கொண்டு ஏவி தீயதை கொண்டும் தடுப்பார்கள். நல்ல விடயங்களை ஏவுவதும் தீய விடயங்களை தடுப்பதும் முஸ்லிமான ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமை. நாம் நினைக்க கூடாது அசரத் மாதிரிக்கிறாங்க அதை செய்யறதுக்கு, மௌலவி மாதிரிக்கிறாங்க அதை செய்யறதுக்கு, பள்ளி லைக்கிறாங்க இதை செய்யறதுக்கு. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, தத்தமது வசதிக்கு ஏற்றவாறு, தத்தமது சக்திக்கு ஏற்றவாறு நாம் நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்வது கடமை. உங்களுடைய வீட்டில் ஏதாவது தீய விடயங்கள் நடைபெறுமே ஆனால் எங்களோட மனைவியோ குழந்தைகளோ ஏதாவது ஒரு விடயத்தை செய்யறாங்க, தொழுகையை தொழாமல் இருக்கிறார்கள். பள்ளிலைக்கு அசரத்து வந்து அவங்களோட வைஃபுக்கு சொல்லணும் தொலை சொல்லி, பள்ளி லைக்கிற மௌலவியா வந்து அவங்க வீட்டில் பிள்ளை குழந்தைகளுக்கு சொல்லணும் தொழுவ சொல்லி. அன்பின் சகோதரர்களே, அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு நல்லதை உங்கள் மீது கடமை. தத்தமது சக்திக்கு ஏற்றவாறு, தத்தமது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நல்ல விடயங்களை அவ்வப்போது நாம் ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். யாராலும் தப்ப முடியும். உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவன் பொறுப்புதாரி ஆகிவிடுகின்றான். குல்லுக்கும் ராய் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் என்றாயதி. உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், பொறுப்புதாரிகள். கியாமத்தில் ஒவ்வொருவரிடமும் கேள்வி கணக்கு இருக்கிறது உங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு. ஒரு குழந்தையாக இருந்தால் பெற்றோர்களை பற்றி உங்களிடம் கேட்கப்படும். நீங்க நல்லதாக நடந்து கொண்டீங்களா, பெற்றோருடைய தீய முறையில் நடந்து கொண்டீர்களா, பெற்றோர்களுக்கு கீழ்ப்பணிந்து நடந்தீர்களா, கீழ்ப்பணியாமல் நடந்தீர்களா. ஒரு பருவ வயதை அடைந்தால் இந்த கேள்விகள் அவர்களுக்கு உண்டு. அப்படி அவன் திருமணம் முடித்துவிட்டால் மனைவியுடைய கடமைகளை பற்றி பதில் கூற வேண்டும். குழந்தைகளை பெற்றால் குழந்தைகளுடைய பராமரிப்பை பற்றி அவன் பதில் கூற வேண்டும். உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவன் ராய், மேய்ப்பாளர்கள். கேள்வி கணக்கு அவருக்கு கியாமத்தில் இருக்குது. அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒவ்வொரு நியாமத்தையும் பற்றி கேள்வி கேட்கப்படும். சும்மா லதுஸ்அலுன்ன யௌமஇதின் நஈம். அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், நாளைய கியாமத்துடைய நாள்ல ஒவ்வொரு நியாமத்தை பற்றியும் கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் நமக்கு என்னென்னலாம் வழங்கி இருக்கின்றாரோ அவைகளுக்கு நாம் பதில் கூற வேண்டும். அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் சதாவும் இறைவனுடைய விடயங்கள்ல அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய விடயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மை எதை செய்யுமாறு ஏவினார்களோ அந்த விடயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதும் நம்மீது கடமை. எதை விட்டும் தடுத்தார்களோ அவைகளை விட்டும் நாமும் தவிர்ந்து வாழ்வதோடு மற்றவர்களையும் தவிர்ந்து வாழுமாறு நாம் அவர்களுக்கு எடுத்துரைப்பது நம்மீது கடமை. இது பொறுப்புதாரிகள் மௌலவிமாருக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு காலம் வாழ்கின்றோம், ஏதாவது ஒரு நல்ல விடயங்களை, இப்படியான விஷயத்தை நாங்கள் மக்களுக்கு ஏவி இருக்கின்றோமா? ஏவுவதோடு மாத்திரம் நிறுத்திவிட்டு நாம் செய்யாமல் இருக்கின்றோமா? நல்லதை சில மனுஷர் சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டான். நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லுவாங்க ஆனா தனக்குள்ளே ஏற்படுத்த மாட்டார்கள். இந்த பழக்கமும் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனிடம் நாம் கூறக்கூடிய வார்த்தைகள், நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அவன் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆசை எப்ப உண்டாகும்? தான் அதன் பிரகாரம் அமல் செய்யும் போது உண்டாகும். நான் நின்று கொண்டே தண்ணியை குடிச்சு கொண்டு என்ன பிள்ளைய பார்த்து சொல்றேன், மவன் உட்கார்ந்து தண்ணி குடிங்க. மவன் என்ன யோசிப்பாரு? வாப்பாவே நின்று கொண்டு மலை மலைன்னு அடிக்கிறாரு, எனக்கு சொல்றாரு உட்கார்ந்து குடிக்க சொல்லி. பிரயோஜனம் அளிக்குமா? பிரயோஜனம் அளிக்காது. நான் என்னுடைய தாய் தந்தைக்கு கீழ்ப்பணியாமல் என்னுடைய உமா பாப்பாவுக்கு தூசண வார்த்தைகளால் ஏசிக்கொண்டு அல்லது அவர்களை கை நீட்டி அடித்துக் கொண்டு ஏந்த மவனை ஏந்த மவளை பார்த்து சொல்றேன், உமா பாப்பாவோட ரெஸ்பெக்டா நடந்து கொள்ளணும். பிரயோஜனம் அளிக்குமா? பிரயோஜனம் அளிக்காது.
எதுவரை நான் அதன் பிரகாரம் அமல் செய்வதில்லையோ அதுவரை அது மற்றவர்களுக்கு எட்டி வைக்கக்கூடிய நேரத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பலனை நம்மால் எதிர்பார்க்க முடியாது. வாப்ப சொல்றாருன்னு புள்ள கேட்பாரு, ஆனால் புள்ள அப்படி நடந்து கொள்வாரான்னு எங்களுக்கு தெரியா. நாளைக்கு பெருசாவின போல அவர் யோசிப்பாரு, என்ன வாப்பாவும் அவங்களோட உமா வாப்பாவை ஏசினாரு, என்ன வாப்பா வயசாகிட்டாரு, இப்ப என்ன வாப்பாவை ஏசுவோம், இப்ப அவரை கை 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 தூக்கி அடிக்கையும் இல்லை அவருக்கு. என்ன ஏன் அவர் வயசாளி ஆகிட்டாரு. ஒவ்வொரு விடயங்களும் சிறு பராயத்தில் எந்த முறையில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ சின்ன வயசுல டக்குன்னு மனசுல பதிஞ்சிடும் ஒரு விஷயம். ஒரு விஷயத்த சின்னத்துல எதை போடுறோமோ அது அப்படியே கல்லாக பதிந்து விடும் உள்ளத்துல. எனவே நம்முடைய நடத்தைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு முன்னால் விசேஷமாக நல்ல முறையில் இருக்க வேண்டும். நல்ல முறையில் நாம் தர்பியத்தை பெற்றுக்கொண்டால்தான் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எனவே அன்பின் சகோதரர்களை பெரியார்களே, நல்ல விடயங்களை ஏவி தீய விடயங்களை தடுப்பது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு மாத்திரம் உள்ளடக்கப்பட்ட விடயம் கிடையாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்முறையிலே குறிப்பிடுகின்றான் சூரத்து நஹல்ல 125வது ஆயத்துல, உதுரு இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. இந்த ஆயத்துக்கு கீழால் தஃசீருடைய உலமாக்கள் இதனுடைய அர்த்தம் என்ன, உதோ நீங்கள் அலையுங்கள், மக்களே நல்ல விஷயத்தை கொண்டு அலையுங்கள், இலா சபீலி ரப்பிக் உங்களுடைய ரப்புடைய பாதையின் பக்கம் மக்களை அலையுங்கள், பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா ஹிக்மத்தை கொண்டும் அழகான உபதேசங்களை கொண்டும் மக்களை நீங்கள் அலையுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இப்ப இந்த ஆயத்துக்கு கீழால் நிறைய படிப்பினைகளை தஃசீருடைய உலமாக்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். உதோ அல்லாஹ் என்ன கூறுகின்றான், நீங்கள் அலையுங்கள், மக்களை என்ன செய்யுங்க, நல்ல விடயத்தின் பக்கம் அலையுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் நமக்கு குறிப்பிடக்கூடிய நேரத்துல நம்முடைய சிந்தனையில வரலாம், யாரை நாம கூப்பிடுறது, அலையுங்கள் என்றால் யாரை நாம் அழைப்பது. அதற்குத்தான் தஃசீருடைய உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், முஹ்தஸப், அதாவது யாருக்கு நாம் நன்மையின் அழைப்பை விடுகின்றோமோ முக்கியமான ஒரு நிபந்தனை அவன் மனிதனாக இருக்க வேண்டும். யாரை நான் அல்லாஹு தஆலா நம்ம பார்த்து அழையுங்கள் நல்ல விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்றான், யாருக்கு நாம சொல்றது, அதற்கு முக்கியமான ஒரு நிபந்தனை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மனிதனாக இருக்க வேண்டும். சரிதானே, மிருகங்களை பார்த்தீங்க நல்ல விஷயத்தை சொல்லிடுமா, குருவானோதுன்னு சொல்லிடுமா, நோம்பு குடின்னு சொல்லிடுமா, ஜக்காத்து குடுன்னு சொல்லிடுமா, எதுவும் சொல்ல முடியாது. மனிதன் என்பது இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். நாம் யாருக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அவன் மனிதனாக இருக்க வேண்டும். இதே ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு நல்லதை கொண்டு ஏவ வேண்டும். இதே முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் இஸ்லாத்தினுடைய அழைப்பை நாங்கள் விடுக்க வேண்டும். ஒரு முஸ்லீமாக இருந்தால் மனிதன் என்பது நிபந்தனை, அந்த மனிதன் ஒரு முஸ்லீமாக இருந்தால் நல்லதை கொண்டு ஏவ வேண்டும். இதே அந்த மனிதன் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் இஸ்லாத்தினுடைய ஆசை ஆர்வங்களை அவர்களுக்கு நாம் ஊட்ட வேண்டும். நம்முடைய நடத்தையை முஸ்லீம் என்ற அந்த நடத்தையை அவர்களுக்கு முன்னால் நல்ல விதத்திலே நாம் காண்பிக்க வேண்டும். அன்பின் சகோதரர்களை பெரியார்களே, இது நீண்ட விளக்கங்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படின்னா அழைக்க சொல்லியாச்சு, யார மனிதர்களா, எதன் பக்கம் அழைப்பது, மனுஷன் பேர் நான் என்ன சொல்றது, உதோ இலா சபீலி ரப்பி உங்களுடைய ரப்புடைய பாதையின் பக்கம் மக்களை நீங்கள் அழையுங்கள். ரப்புடைய பாதை என்னது, இறைவனுடைய பாதையின் பக்கம் மக்களை அழைக்குமாறு அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே. ரப்புடைய பாதை என்றால் என்ன, ஈமான் இறைவனுடைய பாதை, உண்மையான அகீதா இறைவனுடைய பாதை, தொழுகை இறைவனுடைய பாதை, ஜகாத் இறைவனுடைய பாதை, நோன்பு இறைவனுடைய பாதை, நல்ல குணங்கள் இறைவனுடைய பாதை, தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்கள் இறைவனுடைய பாதை, இப்படி என்னென்ன நல்ல ஆகுமான ஜாயிசான காரியங்கள் விடயங்கள் இருக்கிறதோ இவை அனைத்துமே இறைவனுடைய பாதை தான். இந்த விடயங்களின் பக்கம் மனிதனை நீங்கள் அழையுங்கள். இரண்டாவது, மூன்றாவது, எப்படி நாங்கள் அழைக்கிறது, யாரை அழைப்பது, யாரின் பக்கம் அழைப்பது. இறைவன் கூறுகின்றான் மனிதனை அழையுங்கள், இறைவனுடைய பாதையின் பக்கம் மனிதனை அழையுங்கள், நல்ல விஷயங்களை சொல்லி. எந்த முறையில, எப்படி நாம சில சில நாம சில சில இன்வைட், யாரையாவது இன்வைட் பண்ற நேரத்தில் அதுல பல விதங்கள் இருக்குது. சில ஆட்களுக்கு கார்ட் கொடுத்து இன்வைட் பண்ணுவோம், சில ஆட்களுக்கு வாயால சொல்லி இன்வைட் பண்ணுவோம், சில ஆட்களை ஏசி இன்வைட் பண்ணுவோம். மனிதன் கட்டளைய பொறுத்தனா யாரு எப்படியோ அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, திக் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்கள், வந்துரு என்ன சொல்லுவோம், வந்துருனா வந்துருவான். சில ஆட்களுக்கு சொல்லையும் தேவையில்ல, அந்த அளவு ஃப்ரெண்ட்ஸ் மார், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா சொல்லையும் தேவையில்ல. சில மனிதர்களுக்கு கண்ணியமான முறையில் பாட கொடுக்கணும், அப்பதான் அவங்கள வருவாங்க.
இன்வைட் பண்றதுல நிறைய கேட்டகரி செய்யுது. சில மனிதர்களை கார்டு கொடுக்க தேவையில்லை, அன்பால சொன்னாலும் வந்துருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன, வாட்ஸ்அப்ல கார்டு அனுப்பினாலே வந்துருவாங்க. ஒரு கால் ஒன்று பண்றது, அதோட வாட்ஸ்அப்ல ஒரு கார்டு அனுப்புறது, அல்லது ஒரு வெயில் மெசேஜ் போடுறது. எந்த அளவுக்கு அவர்களோடு தன்னுடைய தொடர்பு இருக்கிறதோ அந்த முறையில் நாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான், இந்த அழைப்புள்ள விஷயங்களுக்கு உலகத்துல யாருக்காவது சுனத்தை எடுக்கிறாங்க, அல்லது பேர் போடுறாங்க, அல்லது கட்டம் பாத்தியாயிக்குது, திருமண வீதிக்குது, நிகாவுடைய வைபவம் அழிக்குது, அழைக்கிறோம். இறைவனுடைய பாதையில் நாம் அழைப்பது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே, இதுல என்ன, இறைவனுடைய பாதையில் மக்களை அழைப்பது முதலாவது, இரண்டாவது இறைவனுடைய பாதையில் அழைப்பது நல்ல விஷயங்களை சொல்லி அழைப்பது, மூன்றாவது பில் ஹிக்மா, ஹிக்மத்தான முறையில் மனிதர்களை நாங்கள் அழைக்க வேண்டும். அழகான வார்த்தை பிரயோகங்களை கொண்டு, அழகான நல் உபதேசங்களை கொண்டு அவர்களை நாம் மக்களின் பக்கம் அழைக்க வேண்டும். தஃப்ஸீரே ராஜில அல்லாமா பைலாவி இது போன்ற தஃப்ஸீருடைய இமாம்கள், இமாம் ராஜி, இமாம் பைலாவி, தஃப்ஸீரே பைலாவில நிறைய தஃப்ஸீருடைய உலமாக்கள் இதை பல வகையாக பிரிக்கின்றார்கள். எப்படி மனுஷன் மைண்ட் செட் இருக்குதோ அந்த மாதிரி நாங்கள் அவரை அழைக்க வேண்டும். எங்களுக்கு இன்றைக்கு பேசக்கூடிய அந்த முறைகளும் சரியான முறையில தெரியா, ஒத்தன் சரியான கவலையோடு எங்களுக்கு முன்னுக்கு வருவான், முன்னுக்கு இருக்கிறவட்டக்கும் கவலை இறக்கி வச்சா கவலையில் அறவாசி குறையும் தானேன்னு சொல்லி அவன் வார நேரத்துல எங்களை சந்திக்க வாராரு. அவட வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அவட உமாக்கு சோம் இல்லை, எங்கள்கிட்ட வாராரு துவா செஞ்சுக்கோவா, எங்களோட உமாக்கு சோம் இல்லைன்னு சொல்றதுக்கு வாராரு. வந்து பேசிக்கொண்டிருக்க போல முதலாவது எங்கள்கிட்ட இருக்கிற பழக்கம் என்ன தெரியுமா, ஒருவரோடு கலந்துரையாடும் போது சம்பூர்ணமான முறையில நம்முடைய முக்கியத்துவத்தை அந்த மனுஷன்கிட்ட கொடுக்கறது இல்லை. எங்களுக்கு யாரு தேவையோ அவட்ட மட்டும் காது தாழ்த்து கேட்டுக்கொண்டிருப்பான். தேவையில்லாத ஆட்கள் வந்தா, யாராவது லோ கேட்டகரி பீப்பிள்ஸ், எங்கட மைண்ட்ல இருக்கக்கூடிய லோ கேட்டகரி பீப்பிள்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படியான மனிதர்கள் வந்தால் கணக்கெடுக்கிறது இல்லை. ஒன்று பேசுறதுக்கு நாங்கள் டைம் கொடுக்க மாட்டோம், இன்னொன்று பேசக்கூடிய நேரத்தில் எங்களை தவஜு பராமுகமாக இருப்போம், அலட்சியமாக இருப்போம், பொறுப்போக்காக இருப்போம். அவன் பேசுறத பேசிட்டு போகட்டும், என்ன செய்ய வந்துட்டான் பேசிட்டு போகட்டும். அன்பின் சகோதரர்களே, இந்த லோ கேட்டகரி மார்க்கத்து இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல யாருக்கு லோ கேட்டகரிங்களா, யாரு தன்னை பாவத்திலே ஈடுபடுத்தி வாழ்கின்றானோ, சதாவும் இறைவனை மறந்து வாழ்கின்றானோ, சுண்ணத்துக்கள் வாழ்க்கையில் இல்லாமல் வாழ்கின்றானோ, அவன் தான் லோ கேட்டகரி. மனிதனுடைய வர்க்கத்தில் கிடையாது லோ கேட்டகரி. எனவே அந்த மைண்ட் செட்டை நாங்கள் இல்லாமாக்குவோம். யாரு வந்தாலும், ஏழையோ பணக்காரரோ, வெள்ளையரோ கருப்பரோ, அனைவருடனும் அன்பான முறையில வல் மௌஇதத்தில் ஹஸனா, அழகான முறையில் உபதேசம் கொடுத்தால் எப்ப பிரயோஜனம் அளிக்கும். நாம் முதலாவது அவரை தவஞ்சு, அவரின் பக்கம் நாம் என்ன செய்யணும், நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். அவரின் பக்கம் கவனத்தை செலுத்தினால்தான் சொல்ல வந்தவர் அதை சந்தோஷமான முறையில் சொல்லுவார், அல்லது கவலையான முறையில சொல்லுவார். ஒருத்தர் வாழாது உமாக்கு சோம் இல்ல, நைட்டு போனை தூக்கிக்கொண்டு அப்படியா, எப்ப கல்யாணம், இந்த ஹால் இல்லையா, அவர் வாழாரு கவலையோட, நான் இங்க பேசிக்கொண்டிருக்கிறேன் கல்யாணத்தை பத்தி, வந்தவருக்கு எப்படி இருக்கும் உள்ளத்துல. உதாரணத்தை காட்டுறோம், நம்மிடத்தில் நடைபெறக்கூடிய விடயங்கள், சிறு சிறு தவறுகள், இதன் மூலமாக முன்னால் இருக்கக்கூடியவன் வாழ்நாள் ஃபுல்லா எங்களை விட்டு ஒதுங்கிடுவான், வாழ்நாள் ஃபுல்லா எங்கள்கிட்ட வரவே மாட்டான். இதுக்கு போறோம் இவர்கிட்ட போயிட்டு நான் சொல்றதா, அவர்கிட்ட சொல்றதை விட சிவத்தை பார்த்து பேசணும்னு சொல்லுவான், இவர்கிட்ட போய் சொல்றதை விட சிவத்தை பார்த்து பேசிட்டு போகலாம். அன்பின் சகோதரர்களை பெரியார்கள், இப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. எனவே நாம் ஹிக்மத்தான முறையில முன்னால் இருக்கக்கூடிய மனிதருடைய மைண்ட் செட்டை நாங்கள் ரீட் பண்ணி எந்த முறையில் அவரோடு பேச வேண்டும். ஏன்னா சமுதாயத்தில் நிறைய கேட்டகரி செய்கிறாங்க, டாக்டர் செய்கிறாங்க, வக்கீல்மார் இருக்கிறாங்க, சமுதாயத்துல இன்ஜினியர் செய்கிறாங்க, இவர்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்துல படிப்புல உலக துறையிலே கொஞ்சம் தேர்ச்சி பெற்ற மனிதர்கள். இவங்கெல்லாம் யாரு, கொஞ்சம் உலக விஷயத்துல நல்ல படிச்ச ஆட்கள், நல்ல முன்னேறின ஆட்கள், நல்ல முறையில் என்ன செய்கிறார்கள், படிப்பின் மூலமாக அவர்கள் முன்னேற்றம், அவர்களோடு அவர்களுடைய அந்த கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளணும். அதே மாதிரி படிப்பறிவில் குறைந்தவர்கள் இருப்பார்கள், கொஞ்சம் என்ன செய்வாங்க, படிப்புல கொஞ்சம் லோ கேட்டகரியா இருப்பாங்க, அவர்களோடு அவர்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருவருடனும் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ளணும். இதன் மூலம் நம்முடைய உள்ளத்தில் என்ன வரக்கூடாது, இந்த விடயம் செய்யும் போது பொதுவாக இறைவனுடைய பாதையில நன்மையின் பக்கம் மக்கள் அழைக்கிறது, ஹிக்மத்தை கொண்டும் அழகான உபதேசங்களை கொண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இது செய்யும் போது முதலாவது என்னைக்கணும், இறைவனுடைய ரிவா திரு பொருத்தம் தான் இருக்கணும். உலக புகழை எதிர்பார்த்து செய்யக்கூடாது, அது எல்லாத்தையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன நல்லது செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு அவைந்து செய்யறது, பாவத்தை விட்டும் தவிர்த்தால் அல்லாஹ்வுக்கு அவைந்து தவிர்த்து வாழ்வது, இதுதான் இருக்க வேண்டும். மக்களுடைய புகழை எதிர்பார்த்து செய்ய முடியாது, எந்த அமலா இருந்தாலும் மக்களுடைய புகழை பார்த்து நாம் செய்ய முடியாது. அன்பின் சகோதரர்களை பெரியார்களை, இந்த முறையில மக்களை நல்லதை கொண்டு ஏவி தீயதை கொண்டு தடுப்பது ஒவ்வொரு மனிதனின் மீதும் கடமை.
குடும்பத்துடைய துறையிலா இருந்தாலும் வியாபார துறையிலா இருந்தாலும் ஆ குடும்ப விடயங்களிலா இருந்தாலும் எல்லா விடயத்திலும் மனிதன் பிறந்து விட்டால் அவன் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரித்தான். தியாமத்தில் எங்களோட பொறுப்பை பத்தி கேட்கப்படும், அதுல யாரும் சந்தேகப்பட முடியாது. ஒவ்வொரு விடயத்தை பற்றியும் நாம் பதில் கூற வேண்டும். எனவே இந்த நன்மையின் பால் அழைப்பு, தீய விடயங்களை விட்டும் தடுப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் தாவத்தை இஸ்லாமி, எங்களுக்கு தெரியும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் தாவத்தை இஸ்லாமி காதிரியா தரீக்காவை பின்பற்றக்கூடிய இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அமைப்பு கிட்டத்தட்ட 1981 ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன? செப்டம்பர் 2, நாளைக்கு 42nd இயர். இதனுடைய அமைப்பினுடைய நோக்கம் என்ன? இதுதான் நோக்கம், மக்களை நன்மையின் பால் அழைப்பது, தீய விடயங்களை விட்டும் தடுப்பது, அகீதாவை கற்றுக் கொடுப்பது, உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கோட்பாட்டிற்குள் மனிதர்களை வாழ வைப்பது, இதுதான் இதனுடைய நோக்கம். ஒரே ஒரு மனிதராக இதை உருவாக்கினார்கள், இந்த தாவத்துல் இஸ்லாத்தை உருவாக்கியவர்கள் ஒரே ஒரு தனிப்பட்ட மனிதனாக உருவாக்கினார்கள். உருவாக்கி அந்த ஒரு மனிதர் பல மனிதராகி பல கூட்டமாகி இன்று பல நாடுகளில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்காக சேவை புரிந்து வருகிறது. ஒரு தடவை இந்த தாவத் இஸ்லாமிய ஃபவுண்டர் ஆஃப் தாவத் இஸ்லாமி, தாவத் இஸ்லாமியை உருவாக்கியவர்கள் ஒரு தடவை என்ன செய்யறாங்க, ஒரு இஜித்துமா வியாழக்கிழமை அல்ஹம்துலில்லாஹ் தெரியும் இந்த பள்ளி வாயிலும் நடைபெறுகிறது இஜித்துமா. எவ்ரி தர்ஸ்டே மகரிப் டு இஷா என்னது கசீதாக்கள், அதே மாதிரி ஒரு பயான், ஜிக்ர். வியாழக்கிழமையுடைய இரவு என்பது அமர இபாதத்தில் விசேஷமாக கழிக்கக்கூடிய இரவு, சலவாத்துகள் அதிகமாக ஓதப்பட வேண்டிய இரவு. அந்த இரவுகள்ல ஒரு காலம் இருந்துச்சு, வியாழக்கிழமைனாலே பள்ளிக்கு வந்துடுவாங்க எல்லாம். இன்றைக்கு வியாழக்கிழமையும் என்னன்னு தெரியா, வெள்ளிக்கிழமையும் என்னன்னு தெரியா, சனிக்கிழமையும் என்னன்னு தெரியா, உலகம் போகுது ஒரு போக்குல, நாங்க போறோம் இன்னொரு போக்குல. வியாழக்கிழமையுடைய இரவுகள் நல்ல அமல்கள் மூலமாக கழிக்க வேண்டிய இரவுகள், வெள்ளிக்கிழமைய கிணங்கள், இதெல்லாம் நல்ல அமல்கள் மூலமாக. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தலைவர் தாவத் இஸ்லாமுடைய ஆரம்பம் ஆரம்பித்த புதுசுல தாவத் என்ன செய்யறாங்க, இஜித்துமாவுக்கா வேண்டி தாவத் இஸ்லாமுடைய பவுண்டர் அமீர் அல் சுன்னத் அவங்க ஷேகாவும் போறாங்க. போகக்கூடிய நேரத்துல ஒரு சினிமா ஹால், ஒரு சினிமா தியேட்டருக்கு முன்னால போறாங்க இஜித்துமால கலந்து கொள்றதுக்கு. அப்ப அந்த சினிமா லைன்ல டிக்கெட் எடுக்கிறதுக்காக வேண்டி சில வாலிபர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க, சில வாலிபர்கள் நின்று கொண்டிருக்கிறான். நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வாலிபர், ஒரு பொடியன், ஒரு பாய் என்று சொல்றாரு, மௌலானா நல்ல ஒரு படம் போட்டி வாங்கலே பார்ப்போம். என்ன செய்யறாரு, நக்கல் அடிக்கிறாரு. இவங்க எங்க போறாங்க, தலப்பா கெட்டி ஜுப்பா போட்டுக்கொண்டு இஜ்துமாவுக்கு போறாங்க பயான் செய்யறதுக்காக வேண்டி. இங்க போலிங்க நின்று கொண்டிருக்கிறார், என்ன சொல்றாரு, வா மௌலானா நல்ல படம் ஒன்று போட்டிக்குது அப்படின்ட்டு. அவர் தான் பாருங்க என்ன சொல்ல வாரன், அவர் முயற்சி செய்கின்றார் பாவத்தின் பக்கம் ஒரு மனிதனை இழுப்பதற்கு, அவர் முயற்சி செய்கின்றார். இவங்க என்ன செய்யறாங்க, உடனே அவருடைய வேலையை அவர் செஞ்சிட்டாரு, என்ன வேலையை நான் செய்யணும். என்ன செய்யறாங்க, ஷேகாவுங்க அவர் பக்கத்துல போறாங்க, போய் சொல்றாங்க, தம்பி படம் பார்க்கற பழக்கம் எனக்கு இல்ல, நான் இப்ப இஜித்துமாவுக்கு போயிட்டு கொடுக்கிறேன், இந்த பள்ளிவாசல்ல இந்த இடத்துல ஒவ்வொரு வீக்கும் இஜித்துமா நடைபெறுகிறது, அந்த இஜித்துமாவில் கலந்து கொள்வதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு எப்படியும் வரையலாம், நீங்க இங்க நிக்கிறீங்க, எப்ப டைம் கிடைக்குது இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஒரு நாளைக்கு வந்து கலந்து போங்களேன்னு சொல்லி சாக்குல இருந்த ஒரு அத்தர் போத்தல் எடுத்து கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு அத்தல் போதில் கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் நக்கல் அடித்தாலும் கூட இவங்க என்ன செய்யறாங்க, நேக்கிக்கு தாவத் நன்மையின் அழைப்பை அந்த வாலிபர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப யாச்சும் டைம், இப்ப எப்படியும் வரமாட்டீங்க, படம் பாக்குறது போலி நிக்கிறீங்க, எப்ப டைம் கிடைக்குதோ வாங்க. சில காலங்கள் சில வருடங்கள் கழித்து ஒரு மனிதர் வாராரு ஷேக சந்திக்கிறதுக்கு, தாடி வச்சு ஜுப்பா போட்டு தலப்பா கட்டி அழகான முறையில வராரு, வந்து ஷேக சந்திக்கிறாரு. ஷேக சந்திக்கக்கூடிய நேரத்துல கேட்கிறாரு, பெரியவரு உன் நினைவுக்குதா சில வருஷத்துக்கு முன்னால ஒரு வாலிபர் உங்களைய படம் பார்க்கறதுக்காக வேண்டி கூப்பிட்டாரு, உங்களைய சினிமா வீட்டுல பல தியேட்டர் வாசல்ல படம் பார்க்க கூப்பிட்டாரு, நீங்க மஸ்ஜிதுக்கு இஜ்துமாவுக்கு வர சொல்லி ஒரு நன்மையின் பக்கம் அழைப்பு நீங்க விடுத்துட்டு ஒரு அத்தர் போட்டில கிஃப்ட் கொடுத்துட்டு போனீங்க சில வருஷங்களுக்கு முன்னால, அந்த வாலிபர் நாத்தான், நீங்க அன்றைக்கு சொல்லிட்டு போயிட்டீங்க வர சொல்லி, அதன் பின்னால சில காலம் கழித்து நான் இஜித்துமாவுக்கு வந்தேன், அங்கு நடைபெறக்கூடிய அந்த ரூஹானியத், அங்கு நடைபெறக்கூடிய பயான் ஜிக்ர் துஆக்களில் நான் கலந்து கொண்டேன், எனக்குள்ளே அல்லாஹு தஆலா தௌபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்கினார். இன்றைக்கு நான் இந்த உருவத்துல உங்களுக்கு முன்னு கேட்கிறேன், நாம் நம்முடைய வேலையை நாங்க செஞ்சுக்கொண்டு போகணும். இதைத்தான் நான் சொல்றேன், வீட்டிலே இருந்தால் மனசனா பிறந்துட்டோமா,
நல்ல விஷயத்தை மக்களுக்கு ஏவியே ஆகணும். யாரும் தப்ப முடியாது. குல்லுக்கும் ராயின் ஒக்குள்ளுக்கும் மஸ்கூலன் என்ற ஐயதை நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். கேள்வி கணக்கு கேட்கப்படும். ஒவ்வொரு விடயத்தை பற்றியும் உங்களிடம் கேள்வி கேட்கப்படும். உலகத்துல பிறந்துட்டோமா நாங்க பதில் சொல்லி ஆகணும். அதனால நாங்க ஒதுங்க முடியாது. அன்பின் சகோதரர்களை பெரியார்கள் இப்படி அவர்கள் செய்த அந்த நன்மையின் அழைப்பு தான் இன்று உலகத்துல பல நாடுகள் அல்ஹம்துலில்லா தாவத்தை இஸ்லாமிய சேவை புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தாவத்தை இஸ்லாமியுடைய 42வது வருடம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நாளைக்கு அல்ஹம்துலில்லா எங்களுக்கு தெரியும் பல நாடுகள்ல தாவத் இஸ்லாமுடைய சேவைகள் நடைபெறுது. அதுல கிட்டத்தட்ட ஆலிம் கோர்ஸ் மௌலவியை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் மாத்திரம் 1319 மதரசா ஆகிக்குது. 1319 மதரசா ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசா முழு உலகத்திலையும். இதுல கிட்டத்தட்ட 20,000 ஆலிம்கள் உருவாகி இருக்கிறாங்க. ஆலிம்களாக பட்டம் பெற்றிருக்கிறார்கள் 20,000 உலமாக்கள். இது என்ன? இந்த உம்மத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய சேவை. இந்த உம்மத்துல ஆலிம்கள் ஒரு மதரசா செய்யறது எவ்வளவு கஷ்டம். ஒரு மதரசா செய்யறது செய்யறவங்கள்ட்ட போய் கேளுங்க எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி. இந்த மதரசாக்கள் ஃபீஸ் சபீல் இல்லா ஒருவா கூட ஃபீஸ் இல்லாம நடைபெறக்கூடிய மதரசாக்கள் நடைபெறக்கூடிய மதரசாக்கள் கிட்டத்தட்ட 1,07,000 மாணவ மாணவிகள் இந்த மதரசாக்கள் படிக்கிறாங்க. இது வெறும் கிதாபு மதரசா ஆலிம் கோர்ஸ் ஒன்லி. ஹிஃபுல் மதரசா அது வேற ஆகிறது. 6,478 பிரான்சஸ் 6,478 ஹிஃபுல் குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய மதரசா எங்களுக்கு தெரியும். குர்ஆனை நாங்கள் சின்னத்துல பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்போம் பார்த்து ஓதி கொடுப்போம் தஜ்வீத் முறைப்படி ஓதி கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் 6,478 மதரசாக்கள் இருக்கின்றன. அதில் அல்ஹம்துலில்லா 288,000 மாணவ மாணவிகள் ஓதி கொண்டிருக்கிறாங்க. 288,000 இதுல கிட்டத்தட்ட 1,00,000 பேர் குர்ஆனை பார்த்து ஹாஃபிதுகளாக பட்டம் பெற்று ஓதி முடித்திருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய விடயங்கள் அன்பின் சகோதரர்களை பெரியார்களை கூறிக்கொண்டே போகலாம். அதுல முக்கியமான ஒன்று அல்ஹம்துலில்லா இங்கு நாம் இருக்கக்கூடிய இந்த பள்ளி வாயில் தாவத் இஸ்லாமியுடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்ட பள்ளி. இந்த அல்ஹம்துலில்லா உட்காரணம் ஜும்மாக்கள் தொழுகின்றோம் 5 நேரம் தொழுகின்றோம். எவ்வளவு ஒரு ராகத்தான ஒரு இன்பமான முறையில நம்முடைய அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் லேசாக்கி தந்திருக்கிறார். தாவத் இஸ்லாமுடைய அச்சீவ்மெண்ட் சொல்லவா ஒவ்வொருவரும் ஆச்சரியப்படுவீர்கள். இயலி வருடத்தில் அல்ஹம்துலில்லா 600 மஸ்ஜித் தாவத் இஸ்லாம் இன்றைய கட்டி கொண்டிருக்குது. ஜனவரி 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் நான் சொல்றேன். இந்த வருஷம் ஜனவரி வரைக்கும் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் 1 வருஷத்துல 365 நாள் ஒரு வருஷத்துக்கு 600 மஸ்ஜிதுகள்னா கிட்டத்தட்ட எவரேஜ் ஒரு நாளைக்கு 2 பள்ளி வாயில்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய கிருபை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய கிருபை அவுலியாக்களுடைய துஆ பரக்கத்தினுடைய முழு உலகத்திலையும் அல்ஹம்துலில்லா தாவத் இஸ்லாமி சேவை செய்கிறது. இவைகளை உங்களுக்கு கூறுவதன் காரணம் என்னவென்றால் நீங்களும் இந்த தாவத் இஸ்லாமிக்காக வேண்டி துஆ செய்யுங்க. வேற ஒன்றுமே தெரியல. துஆ செய்யுங்க. அல்லாஹு தஆலா இந்த இலங்கை நாட்டிலும் மூளை முடுக்குகளில் எல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொடியை நாட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு தௌஃபீக்காகணும். அனைவரும் அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை மதிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இதுதான் சொல்வதற்கான நோக்கம். நாமும் ஒவ்வொரு தொழுகையிலையும் துஆ செய்ய வேண்டும். விசேஷமாக யாருக்கு முடியுமோ ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் சுன்னத்தான தொழுகைகள் தொழுவோம். சுன்னத்தான தொழுகைக்கு பின்னால் நஃபுலாக 2 ரக்காத்துகள் நஃபுல் தொழுது அல்லாஹ்வுக்கு சுக்குர். இப்படி ஒரு அமைப்பை ஆர்கனைசேஷனை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இன்றைக்கு அந்த அமைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட பள்ளி வாயிலை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோமே அல்லாஹுக்கு எல்லா புகழும் சுக்குர். 2 ரக்காத் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக நிறைவேற்றினால் அல்லாஹ் நமக்கு அளித்த ஞாபகத்துக்களுக்கு நாம் சுக்குர் செய்தால் அந்த ஞாபகத்துக்களை அல்லாஹ் பல மடங்காக்கி நமக்கு நசீபாக்குவான். சுக்குர் இல்லாமல் வாழக்கூடாது. நன்றியோடு வாழ வேண்டும். நன்றி கெட்ட மனிதர்களாக நாம் வாழ்வோமே ஆனால் அல்லாஹ் அளித்த ஞாபகத்துக்களை நிராகரித்து வாழ்வோமே ஆனால் அவனுடைய ஆதாபம் மிகவும் பயங்கரமானது. எனவே அன்பின் சகோதரர்களே யாருக்கு முடியுமோ 2 ரக்காத்துகள் இன்ஷா அல்லாஹ் தொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது அப்படியும் தொழ முடியாவிட்டால் உக்கான் அல்ஹம்துலில்லா என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ்வை புகழ்ந்து யா அல்லாஹ் இப்படியான ஒரு சூழ்நிலையை வழங்கி அதன் மூலம் உருவாகிய இந்த பள்ளி வாயிலில் நாங்கள் தொழுகின்றோமே அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற அந்த ஒரு வார்த்தையாவது நாம் அது உள்ளத்தினால் கூறி இந்த ஞாமத்துக்கு அல்லாஹுக்கு சுக்குர் செய்வோமையானால் அல்லாஹு தான் நிச்சயமாக பல மடம்பாக்கி அந்த ஞாமத்துக்களை நமக்கு வழங்குவான். இந்த பள்ளி வாயிலும் அல்ஹம்துலில்லா எங்களுக்கு தெரியும் மதரசத்துல் மதீனா சிறு குழந்தைகளுக்காக வேண்டி அசருடைய தொழுகைக்கு பின்னால் மதரசா நடைபெறுகிறது. எங்கட பிள்ளைகளையும் நாம் அனுப்புவோம். எங்கட பிள்ளைகளும் போயிட்டு ஓதுவாங்க சுன்னத்துக்களை படிச்சு கொள்வாங்க துவாக்களை ஞாபகப்படுத்துவாங்க. நாளைக்கு நான் நின்று கொண்டு ஏதோ ஒரு மசகத்துல வீட்டுல நின்று கொண்டே தண்ணி குடிக்க போகல அந்த புள்ள சொல்லுவார் வாப்பா பள்ளியில் அதுல சொல்லி தந்தாரு உட்காந்து தான் தண்ணி குடிக்கணுமா.
பாப்பா பிஸ்மி சொல்ல மறந்துட்டீங்க, பாப்பா பிஸ்மி சொல்லிட்டு தண்ணியை குடிங்க, பாப்பா பிஸ்மி சொல்ல கூட சாப்பிடுறதுக்கு மறந்துட்டீங்க, பிஸ்மில்லா எவ்வளவு ஆகலவு சொல்லுங்க. அந்த பிள்ளைகளுக்கு நினைவுபடுத்தும். நாங்க சொல்லணும் ஸ்ட்ரக்சர்டா ஏதோ சிந்தனையில வந்து குடிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம் மறந்தா அந்த குழந்தைகள் கற்றுத்தரும். பாப்பா வீட்டுல இருந்து போறீங்க என்ன பீச்சங்கால இடது காலை போடுறீங்க செருப்புல, வலது காலை போடுங்க செருப்புல. சுண்ணத்துக்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத், அந்த சுண்ணத்தின் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்ற முஹப்பத் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல சிறு பிராயத்தில் இருந்து உருவாக்கப்படும். எனவே இந்த மதரசாக்களுக்கு உங்களுடைய குழந்தைகளையும் அனுப்பி வையுங்கள். பெரியார்களுக்கும் மதரசா நடக்குது டெய்லி அல்ஹம்துலில்லா. இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் இந்த மதரசால, மகரிப்புடைய தொழுகைக்கு பின்னால அல்ஹம்துலில்லா பாரிகான் மதரசா இந்த இடத்துல 20 மினிட்ஸ் தெரியும் உங்களுக்கு அல்ஹம்துலில்லா நடைபெறுது. அந்த மதரசால வந்து படிங்க, தஜ்வீத் முறைப்படி குர்ஆன் கற்றுக்கோங்க. ஓத தெரிந்தாலும் பல தடவை கூறப்பட்ட விடயம் ஓத தெரியும். ஹஸ்ரத் உக்கான் ஹஸ்ரத் நான் அல்ஹம்து சூரா ஓதுறேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சரியாண்டு, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுறேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சரியாண்டு, அஹதுன் குல் நபியே நீங்க சொல்லுங்க அல்லாஹு அஹத் அல்லாஹ் ஒருவன். இந்த அஹதுன் அலிஃப் ஹா தால், இந்த அலிஃபுக்கு பின்னால் வரக்கூடிய ஹாவுக்கு பதிலாக ஹா குல் ஹுவல்லாஹு அஹத் என்ன அர்த்தம் தெரியுமா? நபியே நீங்க சொல்லுங்க அல்லாஹ் கோழையானவன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதையுமே செய்ய முடியாது. உள்ளத்துல எப்படி இருக்குது? யாராவது ஒரு முஸ்லீம் சொல்லுவானா அல்லாஹ்வை பார்த்து இந்த வார்த்தைய? நம்முடைய பராமுகம், அலட்சியம், கஃப்லத், கேலஸ். எனவே இதை சீர்திருத்திக்கோங்க, இதை வந்து சீர்த்து கொஞ்சம் உட்கார்ந்து நான் ஓதுற சின்ன சூறாக்கள் தொழுகையில் ஓதுனாதுல கொஞ்சம் நான் ஓதுறேன் கேட்டு பாருங்க, ஏதாவது இருந்தா மாத்துங்க. இந்த மதரசால சின்ன பிள்ளை நிக்க மாட்டாங்க, வெக்கப்பட தேவையில்லை, எல்லாம் பெரிய ஆட்கள் தான். எனவே வந்து 15 மினிட்ஸ் கொடுங்க. 15 மினிட்ஸ் யாருக்கு கேட்கிறோம்? எங்களுக்கு இல்ல 15 மினிட்ஸ். அல்லாஹ்வுடைய கலாம், எந்த கலாம ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஓதுமாறு படித்திருக்கின்றானோ, எதன் மூலம் வீட்டுல பரக்கத் வருமோ, எதன் மூலம் வியாபாரத்துல பரக்கத் வருமோ, எதன் மூலம் பராய் முசீபத்துகள் நீக்கப்படுமோ, எதன் மூலம் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படுமோ, அந்த அல் குர்ஆன ஓதுவதற்காகவே நீக்கி விடுறோம். வேற யாருக்கும் இல்ல, பர்சனல் எங்களுக்கு இல்ல, உங்களோட நன்மைக்காக வேண்டி. நீங்க செஞ்சா அந்த நன்மை எனக்கும் கிடைக்கும், நீங்க ஓதினால் அந்த நன்மை எனக்கும் கிடைக்கும். ஓத தெரியாதா? வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலக கல்விக்காக வேண்டிய எவ்வளவோ செலவழிக்கின்றோம், இது ஃப்ரீ, இது இலவசமாக வழங்கப்படுகிறது. எனவே முயற்சி செய்து நீங்களும் என்ன செய்யுங்க, ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஏதா மகளிர் போற டைம் இல்லையா, இஷாக்கு போற டைம் இல்லையா, வந்து கலந்து போங்க, எங்களைய சந்திங்க. உங்களுக்கு எந்த டைம் சூட்டபலோ அந்த டைம்ல உங்களுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதித்தாரத்துக்கு ஏற்பாடு செய்கின்றோம். அசரது புறம் ஏழுமா, நோருக்கு புறம் ஏழுமா, 15 மினிட்ஸ் வேணுமா, அரை மணித்தியால முடியுமா, நீங்க வந்து எங்களை சந்திங்க. உங்களுக்கு எந்த நேரத்துல ஓத வேணுமோ உங்களுக்கு ஏற்ற டைம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தருவோம். இன்ஷா அல்லாஹ் கமிட்டியோட சேர்ந்து பேசி, நிர்வாகத்தோடு பேசி, உஸ்தாத்மார்களோடு பேசி, இன்ஷா அல்லாஹ் அந்த டைமை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவோம். எனவே அல் குர்ஆனோட முஹப்பத் நம்முடைய உள்ளத்துல சதாவும் இருக்க வேண்டும். இறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றி வாழ்வதற்கு நம்முடைய உள்ளத்துல சதாவும் அன்பும் பாசமும் இருக்க வேண்டும். இதைத்தான் அல்ஹம்துலில்லாஹ் தாவத் இஸ்லாமி செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தாவத் இஸ்லாமிக்காக நீங்க துஆ செய்யுங்க. இன்னும் மென்மேலும் இந்த மதரசாக்கள், ஜாமியாக்கள் உருவாக வேண்டும், வளர வேண்டும், உலமாக்கள் வளர வேண்டும், அஹ்லுஸ் வல் ஜமாத்துடைய போதனைகள் முழு உலகத்திலும் பரப்பப்பட வேண்டும், அவுலியாக்களின் மஹப்பத் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கும் ஏற்பட வேண்டும் என்ற அந்த துஆக்களை உங்களுடைய துஆக்களில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் நாம் கேட்கும் அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலக முஸ்லிம்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாவது நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அல் குர்ஆனின் மீது நமக்கு நீ மஹப்பத்தை நசீபாக்கி அருள்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சுன்னாக்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்கி அருள்வாயாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிஜாய் காதமின் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.